அது எப்பவுமே என்னன்னா நீங்க பாருங்க வணக்க மோடிங்கிறது எவ்வளவு ட்ரெண்ட் ஆகும்னா இந்த கோ பேக் மோடினு என்ன போடுறாங்களோ அதை விட 250 டைம் ஆகும். நீங்க குறிச்சு வச்சுக்கங்க, அதான் எல்லா டைம் பண்றோம். 16 லட்சம் 14 லட்சம் பேர் வணக்க மோடிமாங்க. இந்த டிஎம்கேக்காரன் பாட்டை வச்சு ஒரு 4000 8000 10000 தூக்கிட்டு வருவாங்க இந்த கோ பேக் மோடி. இது வந்து 2019 2017 இதான் உங்களுக்கு வேலை. டிஎம்கேடைய ஐடி விங்கு, அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவருடைய ஐடியில், கனிமொழி கருணாநிதி அவங்க ஐடியில, இந்தியாவில் யாருமே பண்ணாத கேவலமான அரசியல் அவங்களாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு இதே பிஜேபிக்காரங்க முதலமைச்சர் அவர்கள் சென்னை விட்டு எங்கே போய் வெளியே போனாலும் கோபேக் ஸ்டாலின் ட்ரெண்ட் பண்ண எங்களுக்கு தெரியும். இந்த முதலமைச்சர் அவருடைய சொந்த மாநிலத்தில், அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் எந்த ஊருக்கு போனாலும் கோபேக் ஸ்டாலின் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் பொறுப்புக்கு மரியாதை கொடுக்குறோம் அவ்வளோதான். அவர் தூத்துக்குடிக்கு போனாலும் டிஎம்கே காரங்களோட 10 மடங்கு எங்களுக்கு இருக்கும். கோயம்புத்தூருக்கு வந்தாலும் கோபேக் ஸ்டாலின் இருக்கும். சென்னையிலேயே கோபேக் ஸ்டாலின் எங்களுக்கு பண்ண தெரியும், பண்ண போகிறது. ஏன்னா அந்த கட்சி ஒரு மாண்பு இருக்கக்கூடிய டிக்னிஃபைடு பொலிட்டிக்கல் பார்ட்டி. முதலமைச்சருக்கு மரியாதை கொடுப்பது அந்த சேருக்கு. அதனால் பிரதமர் வரும்பொழுது வணக்கம் முடியும்னு எங்கள் பசங்க ஆரம்பிக்கல, யாரையும் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு வேற வேற வேலையை பாருங்கப்பா, டிஎம்கே ஐடி விங்கில் என்ன பண்ணுறாங்களோ வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, பண்ணுறவும் பண்ணட்டும். நம்மளுடைய ரியாக்ஷன் எல்லாமே பிரதமர் தமிழகத்திற்கு வர்றாங்கன்னா தமிழக மக்கள் வணக்கம் மோடின்னு சொல்லணும். ஆனால் இதே நான் சேலஞ்சாக சொல்கிறேன், ஒருவேளை டிஎம்கே ஐடிவி எங்கள்ட்ட சேலஞ்சு வரட்டும், டிஆர்பி ராஜா எங்கள்ட்ட சேலஞ்ச் பண்ணட்டும், இதே முதலமைச்சர் இதே தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் இடத்த பிக் பண்ணட்டும், கோபேக் ஸ்டாலின் நான் பண்ணி காட்டுறேன், டிஎம்கே ஐடி வாங்குற 1000 மடங்கு பண்ணி காட்டுறேன், சேலஞ்சுக்கு டிஆர்பி ராஜா ஓகேவான்னு கேளுங்க. அதனால் எங்களுடைய முதலமைச்சரை எங்கள் மாநிலத்தில் அசிங்கப்படுத்த நாங்கள் விரும்பலை. நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன், சேலஞ்சாகவே சொல்கிறேன், ஓப்பனாக டிஆர்பி ராஜாட்ட கேளுங்க. ஐடி விங்கில் ட்விட்டர்லாம் எங்களுக்கு, நாங்கள்லாம் கம்பு சுத்துற ஆளு எல்லாமே இங்கே. அதனால் ட்விட்டரை பற்றி டிஎம்கே காரை எங்களுக்கு பாடம் எடுத்து வேண்டாம். அப்போ எப்படி அது பாட் எப்படி வேலை செய்யும், சர்வர் ஸ்பேஸ் என்ன, அதனுடைய என்ன எல்லாம் தெரியும்னா. நம்ம பசங்க எல்லாம் பக்காவாக டீமில் இருக்காங்க. ஆனால் எங்களுடைய முதலமைச்சரை எங்கள் மாநிலத்திலே கேவலப்படுத்த வேண்டாம் என்று நினைக்கின்றோம். அது டிஎம்கே ஐடி விங் எவ்வளோ வேகமாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளோ அவ்வளோ வேகமாக நல்லது. உதாரணத்திற்கு இந்த வட மாநில பிரச்சனை, இங்கே தொழிலாளர்கள் பிரச்சனை வரும்பொழுது நான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன், எதுக்கு அப்படிலாம் நீங்க பண்றீங்க, அதுக்கு தான் தொழிலாளர் பிரச்சனை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, திமுக அரசு என் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. இந்த மாதிரி வந்து வட மாநில பிரச்சனை வந்து அண்ணாமலை வந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசினால காவல்துறை சுமோட்டோ சென்னையில் என் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்போ நான் அந்த வீடியோலாம் விட்டேன். இந்த மாதிரி வட மாநில தொழிலாளர்களை பற்றி நீங்கள் திமுகவில் சொன்ன ஒரு ஒரு கருத்தை பார்ப்போம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது வட மாநில தொழிலாளர்களை பற்றி என்ன பேசினாங்க, அது தயாநிதி மாறன் அவர்கள் வட மாநில தொழிலாளர்களை பற்றி என்ன பேசினாங்க அவர் வீடியோ, டிஆர்பி ராஜா அப்போ ஐடி விங் தலைவராக இருக்கார், இப்போ அமைச்சரும் ஐடி விங் தலைவராக இருக்கார், அவர் டிஎம்கே ஐடி விங்கில் வட மாநில தொழிலாளரை பற்றி என்ன போட்டிருக்காங்க, அதையெல்லாம் போட்டுட்டு கேட்டேன். எதுவுமே கருத்து சொல்லாத என் மேலே காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னா, நடுநிலைமையால் இருக்கக்கூடிய காவல்துறை ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலே போடும், ரெண்டாவது எஃப்ஐஆர் தயாநிதி மாறன் மேலே போடும். இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க, நான் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்காக பேசி என் மீது எஃப்ஐஆர் மாநில காவல்துறை போடுதுன்னா இவங்களையும் விட்டு வச்சுருக்கீங்க. அந்த வீடியோ மறுபடியும் இப்போ 8 மாதம் கழித்து மறுபடியும் இப்போ வெளியே வந்திருக்கு. ஆனால் ஒரு இஷ்யூவோட க்ளோஷர் வந்து மன்னிப்பு எப்போவுமே, இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன், அல்லது நான் உண்மையாலுமே உள்நோக்கத்தோடு சொல்லலை, அல்லது வந்து எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை அப்படின்னு தயாநிதி மாறன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இது நிச்சயமாக வந்து எண்ட் ஆயிரும். இது ஏன் திரும்ப அந்த வீடியோ அதிகமாக இருக்கணான்னா, இந்த இந்தி கூட்டணி நிதிஷ்குமார் அவர்கள் அந்த மீட்டிங்கில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய டிஆர் பாலு அவர்கள் அந்த மீட்டிங்கில் இருந்த பொழுது நிதிஷ்குமார் அவர்கள் தாம் ஹிந்தியில் பேசுகிறத தமிழ் மொழிபெயர்ப்புக்கும் ஆங்கில மொழிபெயர்ப்புக்கும் அனுமதிக்கலை. ஸோ அந்த சர்ச்சை தான் தொடர்ந்து இப்போ ஒரு ஒருத்தராக எடுத்தெடுத்து போடுறாங்க. இதற்கு இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்களை தேஜஸ்வி யாதவ் உட்பட யூபியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கூட்டணி தலைவர்கள், சமாஜ்வாடி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்கு இன்னைக்கு திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை இது பழைய வீடியோ, இப்போதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க, பழைய வீடியோவோ புது வீடியோவோ, இது நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வட மாநில தொழிலாளர்கள் மீதும் வட மாநிலத்தை பற்றியும் உங்களுடைய கருத்தை மக்கள் இப்போ இந்தியா முழுவதும் பார்க்குறாங்க. பிரச்சனையை நாங்கள் உருவாக்கலீங்கன்னா, இந்தி கூட்டணியில் நீங்கள் சேர்ந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை மக்கள் பார்ப்பதற்காக யாரோ ஒருத்தர் எடுத்து போட்டுட்ருக்காங்க. அதனுடைய சர்ச்சை இப்போ பார்க்குறோம். நான் முதலிருந்து சொல்கிறதுனா உங்களுடைய திமுகவினுடைய முகமே அப்படித்தான். இன்றைக்கி இத்தனை யூபியை கேவலமாக பேசினாங்கண்ணா, யூபினா மோசன்னு சொன்னாங்க. இன்றைக்கி யூபி பார்த்தீங்கன்னா 10 நாட்களுக்கு முன்பு இந்தியாவினுடைய 2வது பொருளாதார ஸ்டேட்டாக மாறியிருக்கு. தமிழகம் வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக 2வதாக இருந்தோம், இன்றைக்கி 3வதாக வந்திருக்கோம்.
ஸோ இவ்வளவு மோசமாக அவங்க யூபியை பேசி பேசி தமிழகத்தை கண்டுக்காமல் யூபி இன்னைக்கு இரண்டாவது இடத்துக்கும் தமிழகம் மூன்றாவது இடத்துக்கும் போயிடுச்சு. அதனால் திமுக அரசு இன்னைக்கு கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்க்கணும். மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சி எப்படி, தமிழகத்தினுடைய வளர்ச்சி எப்படின்னு கண்ணாடியில் முகத்தை பார்க்கணும், கண்ணாடியில் பார்க்கணும். இன்றைக்கி மற்ற மாநிலங்கள் எவ்வளோ வேகமாக வேகம் எடுக்குது, வளர்ச்சி எவ்வளோ வேகமாக இருக்குது. தமிழகம் குறிப்பாக இந்த ஊழல்னால ஒரு கம்பெனி வந்தாவே கமிஷன் கொடு, 20% கொடு, 10% கொடுன்னு சொல்லி இந்த ஊழல்னால தமிழகத்தினுடைய வளர்ச்சி எவ்வளோ பின்னாடி போகுது அப்படிங்கிறத அனைத்தையுமே திமுக அரசு ஒரு கண்ணாடியில் முகம் பார்க்கணும். இவ்வளோ பெருமைகள் இருக்கக்கூடிய தமிழகம், இவ்வளோ ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய தமிழகம், கல்வித்துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய தமிழகம், எதற்காக தன்னுடைய இரண்டாவது இடத்தை விட்டுவிட்டு மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கோம். முதலிடம் மகாராஷ்டிராவை பிடிக்க நம்ம போயிருக்கணும், இன்றைக்கி மூணாவதுக்கு வந்தாச்சு. அப்போ என்ன திராவிட மாடல் அரசுனே, நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கடனை 7.5 கோடி அதிகப்படுத்தியிருக்கீங்க, 7.5 லட்சம் கோடி, அது திராவிட மாடல் அரசா? நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இரண்டாவது பொருளாதார ஸ்டேட்டாக நாடாக இருந்த தமிழகம் இன்றைக்கி வந்து மூன்றாவது இடத்துக்கு போயிருக்குது, திராவிட மாடல் அரசா? இதை மக்கள் கேட்குறாங்க. அதனால் இது எல்லாம் மறைத்து விட்டு வெறும் இந்தி கூட்டணி அப்படின்னா முரண்பாடுகள் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி ஒரு கூட்டணியில் இருக்க முடியுங்கண்ணே? இதுதான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து இதை பற்றி நான் பேசிக்கிட்டே இருக்கிறேங்க. சார், மழை வெள்ள பாதிப்பு தெரிஞ்சதுதான், அடுத்த வருஷம் இதோட மழை கூடுதலாக இருக்கும் அப்படின்றாங்க. தமிழக அரசு இந்த இதில் மழையில் பாடம் கற்றுக்குமா, ஃபியூச்சரில் என்ன பண்ண? ஆனால் குறிப்பாக இப்போ இந்த மழை வெள்ள பாதிப்பில் ரெண்டு விஷயம் பாருங்கண்ணே. ஒன்று, இதற்கான காம்பன்சேஷன் வர்றது, மத்திய அரசு கண்டிப்பாக காம்பன்சேஷன் கொடுக்கத்தான் போகிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா பேஸ்டு அப்ரோச் இருக்குது, உறுதியாக பணம் வரத்தான் போகுது, அது ஓகே, அது ஒரு பார்ட்டுக்குனே. பணம் வந்துருச்சு, நம்ம காம்பன்சேஷன் கேட்டோம், மத்திய அரசு கொடுத்தாங்க, நம்ம மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டோம். இதை நினைத்து திமுக சந்தோஷப்படுவதில் எந்த பிரயோஜனம் இல்லைங்கன்னா, இன்னைக்கு ஆல்ரெடி வந்த புயலினால 4 மாவட்டங்கள் தமிழகத்தில் தன்னுடைய உற்பத்தி திறனை இழந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம உற்பத்தி திறனில் கீழே போக ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து தூத்துக்குடி இன்னும் 2 ஆண்டுகள் தன்னுடைய உற்பத்தி திறனை கொடுக்க முடியாது. தூத்துக்குடி போட்டே பார்த்தீங்கன்னா இப்போ தான் திரும்ப ஆப்ரேஷனுக்கு வருது, உப்பளங்கள் எல்லாம் 85% 90% உப்பளங்கள் போச்சு, திரும்ப அந்த உப்பளத்தை உருவாக்குவதற்கு 3 மாத காலம் ஆகும், நெல் பயிர் போச்சு. ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னாங்கன்னா தூத்துக்குடியினுடைய உற்பத்தி திறனை திரும்ப கொண்டு வருவதற்கு தோராயமாக 2 ஆண்டுகள் வேணும். திருநெல்வேலி அதே போல், தென்காசி அதே போல், கன்னியாகுமரி, சென்னையினுடைய உற்பத்தி திறன் 52 எஸ்டேட்டை கொண்டு வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். ஸோ ஒரு பக்கம் மழை வெள்ள பாதிப்பு, அதற்கு தற்காலிக நிவாரணம் வந்து மத்திய அரசு கொடுக்குறாங்க, மாநில அரசு கொடுக்குறாங்க, மக்கள்கிட்ட கொடுத்துடும். லாங் டேர்ம் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கக்கூடிய தமிழகம் உற்பத்தி திறனை இழந்து, ஸோ ஒரு ஒரு வெள்ளமும் ஒரு ஒரு மழையும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி இன்னும் 6 மாதம் பின்னாடி எடுத்துகிட்டு போகுது. அதை நாம் கவனிக்கணும். படித்தவர்கள், உங்களை போன்ற பெரியவர்கள், பத்திரிகை துறையில் மக்களுடைய ஒப்பீனியனை உருவாக்கக்கூடிய உங்களை போன்ற பெரிய மனிதர்கள், இந்த கருத்தையும் நீங்கள் மக்கள் முன்னாடி சொல்லணும். ஒரு மழை வெள்ளத்தை சரியாக ஹேண்டில் பண்ணலின்னா நாம் 6 மாதம் பின்னாடி போகிறோம், அந்த இண்டஸ்ட்ரி அவுட்புட்டை கொடுக்காது, பொருளாதாரத்தில் மந்தமாகறோம். இதற்கு மாநில அரசு உடனடியாக தன்னுடைய கவனத்தை, இப்போ தூத்துக்குடி பிரச்சனை என்னென்னா, பக்கீல் கால்வாய்னு ஒரு கால்வாய் உள்ளே இருக்குது, தூத்துக்குடி நகரத்துக்குள்ளே முழுசாக போய் கடலில் போய் இணையுது. 120 அடி இருந்த கால்வாயை ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் 20 அடி கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படின்னா இது நடக்கும், முழு வெள்ளம் எங்கனே போகும், எல்லா வெள்ளத்தையும் கொண்டு வந்து பக்கீல் கால்வாய் வெளியே எடுத்துகிட்டு போகுது, 120 அடி ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் 20 அடி. ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் கொடுக்கறது மத்திய அரசு, ப்ராஜெக்ட் மாநில அரசு தானே, பிளானே உங்களுக்கு தானே. இப்போ 20 அடி குறுக்கி வச்சா வர்ற தண்ணி என்னென்ன போகும், அப்படியே கொப்பளிச்சு வெளியே போகுது. சென்னையெல்லாம் பேச வேண்டாம், நீங்கள் நிறைய பேசிட்டீங்க அதை பற்றி. ஒரு ஒரு குளத்துலையும் கொண்டு போய், ஏரியிலையும் கொண்டு போய் வீட்டை கட்டி, இண்டஸ்ட்ரியல் பார்க்கை கட்டி, சாஃப்ட்வேர் பார்க்கை கட்டி, எல்லாத்தையும் சும்மாத்தி வச்சிருக்கிறோம். அரசு வந்து இதை கை வைக்காமல், இதை சரி பண்ணாமல் அடுத்த வெள்ளத்தை அரசுனால பண்ண முடியாதுங்கண்ணா. இன்னைக்கு அரசு உண்மையாலுமே சீரியஸாக உள்ளே வரணும்னா பக்கீல் கால்வாயை திரும்ப எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அங்கே ரெடி பண்ணணும். தூத்துக்குடியில் குறிப்பாக, தூத்துக்குடியில் குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும்பொழுது கடலினுடைய அளவும், நாங்கள் வெளியே போகக்கூடிய தண்ணியினுடைய அளவும் மிஸ்மேட்ச் இருக்கிறனால வாட்டர் திரும்ப உள்ளே பம்ப் அடிக்குது. அதற்கு வந்து டெக்னிக்கல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இதற்கு எல்லாம் இவர்களுக்கு கவனம் இருப்பதா தெரியல. இவங்க வெள்ளம் வந்தோடனே அடுத்த வெள்ளத்தை எப்படி தடுப்பது என்பதை விட்டுவிட்டு, மத்திய அரசை எப்படி குறை சொல்லுவதுன்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா எப்படி அடுத்த வெள்ளத்தை தயாரிக்க போகிறீங்க? இன்னும் கிடைச்ச வெள்ளத்திலே படிப்பனை இல்லை. சென்னை வெள்ளம் கிட்டத்தட்ட 2 மாதம் 1.5 மாதம் முடிஞ்சது, தூத்துக்குடி கிட்டத்தட்ட 10 நாள் முடிஞ்சது. இன்னைக்கு மாநில அரசுக்கிட்ட படிப்பனை இல்லையாங்கன்னா இன்றைக்கும் எப்படி இந்த பிளேமை மத்திய அரசு மேலே போடலாம், எப்படி இவங்க மேலே போடலாம், நாம் எப்படி எதுவும் தப்பிக்கலான்னு யோசனை இருந்தால் அடுத்த வெள்ளத்தையும் இவர்கள் தடுக்க போவது கிடையாதுங்கண்ணா. மத்திய நிதியமைச்சர் சீதாராமன் அவர்கள் தன்னை பிரதமராக நினைச்சிட்டு பேசுறாருன்னு சொல்லி திருமாவளவன் எப்படி குற்றம் சாட்டியிருக்காரு, மக்களுக்கு தமிழக மக்களை அவர் வந்து காயப்படுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழக மக்களை நிர்மலா சீதாராமன் அவங்க காயப்படுத்தினாங்க, அவங்க இதே ஊருக்காரங்க, இங்கேயே படித்தவங்க, அந்த மண்ணிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம், இங்கேயே வளர்ந்தவங்க,
நம்முடைய தமிழ் பெண்மணி இன்றைக்கி வந்து நிதியமைச்சராக இருக்கிறாங்க. இவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கன்னா, மாநில அரசு மத்திய அரசுக்கு 12ஆம் தேதி 13ஆம் தேதி அல்லது அட்வான்ஸ் வார்னிங் வந்த நாளோ, 18ஆம் தேதி 19ஆம் தேதி ஹெவி ரெயின்ஃபால் வந்த நேரமோ, மாநில அரசிலிருந்து அதிகாரப்பூர்வமாக மாநில அரசு டெல்லிக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து அட்வான்ஸா கொடுங்க, எங்களுக்கு வந்து இதை பண்ணுங்க கேட்கல. நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்களே வாலண்டரியாக, நீங்க பாருங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை பார்த்துருக்காங்க, திருமாவளவன் புரிஞ்சுக்கணும், வாலண்டரியா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜியை போய் பார்த்து, இங்கிருந்து யாருமே கடிதம் எழுதாம, சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதாம, இந்த மாதிரி தூத்துக்குடியில் பிரச்சனை இருக்குன்னு அவர்கள் போராடி ஹோம் மினிஸ்டர் கவனத்துக்கு எடுத்துட்டு போய் 5 ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியணும் ட்ரோனியர் ஏர்கிராப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதை அவங்களுடைய முகநூல் பதிவாகவும் போட்டிருக்காங்க. ஐ ரெஸ்ட், நான் என்ட்ரு பண்ணி என்டிஎம்ஏல சண்டை போட்டு அதை வேகமாக கொடுங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா மாநில அரசிலிருந்து ஒரு பிக்சர் கூட கிடைக்கல, டெல்லிக்கு ஒரு பிக்சர் அவங்க கொடுக்கல, இவங்க ஒரு சித்திரம் வரை கொடுக்கணும், அன்னை மலை இவ்வளோ வந்திருக்கு, தூத்துக்குடி இவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை எப்படி அவங்க தப்பாக சொல்ல முடியல, அவங்க வாலண்டியராக வேலை பார்த்து இதை செஞ்சுருக்காங்க. நாங்கள் போய் பார்த்தோம், நானும் நம்முடைய அமைச்சர் முருகன் ஐயா அவர்களும் போய் நிர்மலா சீதாராமன் அவங்களும் ஒரு மணி நேரம் பார்த்து ஃபோட்டோகிராஃபோடு எக்ஸ்பிளைன் பண்ணோம். குறிப்பாக இன்றைக்கி தூத்துக்குடியை பொறுத்தவரை நெல் வயல் எப்படி இருக்குது, வாழை எவ்வளோ விழுந்திருக்கு, உப்பளம் எவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்கு, தூத்துக்குடிக்குள்ளே என்ன டேமேஜ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த நிலைமையில் இருக்குது, திருநெல்வேலி எப்படி இருக்குது, தாமிரபரணி வெளியே பொங்கி எடுத்து வந்தனால கரையில் இருக்கக்கூடிய பகுதிகள் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் கேட்டுக்கிட்டு அவங்க உடனடியாக அதை உள்துறை அமைச்சர்கிட்ட எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் நேற்று முன்தினம் நினைக்கிறாங்கண்ணா, தமிழ்நாடு அதிகாரிகளும் பிஎம்ஓ அதிகாரிகளும் ஒன்றாக இணைந்து ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் போட்டாங்க. இது அனைத்தும் எப்படி நடக்குது, சும்மா நடக்குதா? இந்தி கூட்டணிக்கு போன ஸ்டாலின் அவர்கள் நேரம் இருக்கே போகிற போக்கில் பிரைம் மினிஸ்டரி பார்க்கலான்னு ஒருத்தர் பார்க்குறாரு. இங்கே தமிழ்நாட்டை சார்ந்த பெண்மணி நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு கொடுத்து இவ்வளவு பண்ணி இன்னைக்கு நாளைக்கு தூத்துக்குடிக்கு விசிட் வர்றாங்க. இன்னைக்கு இரவு வர்றாங்க சென்னைக்கு, நாளைக்கு தூத்துக்குடிக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங் இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் அண்ணனுடைய கருத்து சரியான அண்ணங்கிட்டே கேட்குறாங்க, தமிழ்நாட்டிற்காக இவ்வளவு பாடுபடக்கூடிய ஒரு மந்திரி. அதில் வார்த்தை போர், என்னென்ன வார்த்தை போர், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை அது தவறுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுவும் அட்வைஸாக தான் சொன்னாங்க. நல்லா அந்த ப்ரெஸ் மீட்டை பாருங்க. அரசியலே நீங்கள் மேலே செல்ல விரும்புகிறீங்க, இன்னும் பெரிய பொறுப்புகளுக்கு வரணும், மக்கள் சேவை பண்ணணும்னா நீங்கள் பேசின வார்த்தை சரியான்னு தான் கேட்டாங்க. குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் திமுக காரங்களும் கூட்டணி கட்சிக்காரங்களும் இப்படி ஆரம்பித்தாங்கன்னா என்னென்ன பண்ணுறது? அவர்கள் சொன்னது ஒரு மாநிலத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறீங்க, முதலமைச்சரனுடைய மகனாக வேறு இருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்கள் இது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கேட்பது முறையா? முதலமைச்சர் போறதுக்கு முன்னாடி, முதலமைச்சர் 21ஆம் தேதி போனாங்க தூத்துக்குடி, 20ஆம் தேதியே இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் அங்கே போயிட்டாங்க, முதலமைச்சருக்கு முன்னாடியே மத்திய அரசு டீம் அங்கே இருக்காங்க. ஸோ அதனால எந்த ஆதாரத்தில் வந்து திமுக காரங்க பேசுகிறாங்கன்னா, முதல்ல ரெஸ்கியூ எஃபர்ட் கொடுத்தது மத்திய அரசு, இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் அமைச்சது மத்திய அரசு. நேற்று பிரதமர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி மு க ஸ்டாலின் ஐயா முகநூல் பதிவு போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு என்னென்ன உதவி வேணும்னு கேட்டுட்டு உடனடியாக நான் நிர்மலா சீதாராமன் அவங்களை அனுப்பி வைக்கிறேன் சொல்லிடுறாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் என்னது, நிறைய உதாரணம் கொடுக்கலாம்ண்ணா. நான் இப்போ நீங்கள் சாயந்தரம் ஒரு முகநூல் பதிவு போடுறாங்கண்ணா, பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு புயலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு எவ்வளோ கொடுத்துருக்கோம், அந்த டேட்டாவை நீங்கள் கம்பேர் பண்ணால் தெரிஞ்சிடும் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம். வரும்போது ஃப்ளைட்டில் ஒருத்தர் சொன்னார், நம்மளுக்கு ஜோக்கு மாதிரி சொன்னார், திமுக காரங்கிட்ட கேட்டாங்களாமா எதுக்கு நான் நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்கன்னு, திமுக காரங்க சொன்னாங்களாமா நாங்கள் ஆட்சி பண்ணுறது பிஜேபிட்டிருந்து நிதி வாங்கி கொடுக்கணும், அதுக்கு வேறு சொன்னார் அவன் எதுக்கு நான் நிதி வாங்கி கொடுக்கணும், நீங்களே டேரெக்டாக நிதி வாங்கி கொடுத்துருங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்துருங்க. இப்போ தமிழக மக்கள் அதான் பேசுகிறாங்க, திமுக காரங்க சொல்கிறது எல்லாமே நாங்கள் எங்களால் தான் பிஜேபி நிதி கொடுக்குதுன்னா அதுக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு பேசாமல் பிஜேபி கவர்மெண்ட்டை கொண்டு வந்தால் டேரெக்டாக அவங்களே நிதி வாங்கி கொடுத்துருவாங்க, நிதி வாங்கி கொடுக்கறதுக்கு திமுக அரசு வேண்டுமா? அதனால் இவர்களுடைய ஆர்கியூமெண்ட்டை மக்கள் பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றாங்க. இன்னுமே வேகம் காட்டாமல், பாய்ச்சல் காட்டாமல், தத்தளிக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலாக இல்லாமல் இவர்கள் செய்வது அனைத்துமே மத்திய அரசின் மீது பழி சுமத்தி தேவையில்லாத வாய் சண்டைக்கும் பொம்பு சண்டைக்கும் இருக்கிறாங்க. மோடி வந்து பார்க்கலன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு, மற்றவங்க எல்லாம் வந்து பார்க்குறாங்க, பிரதமர் வந்து ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து பார்க்கலாமே அப்படின்னு. அண்ணே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கவே, ஆனால் பிரதமரை பொறுத்தவரை பிரதமருடைய வேலை என்னன்னா ஒரு சிச்சுவேஷனை அசஸ் பண்ணுறது, அதை பொறுத்து பிரதமர் முடிவெடுக்கிறார். பிரதமர் சில இடத்துக்கு போகிறாங்க, சில இடத்துக்கு தன்னுடைய ஆட்களை அனுப்பி அங்கேருந்து ஃபீட்பேக் எடுத்துக்கிறாங்க.
உதாரணத்துக்கு சென்னையை பொறுத்தவரை ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் பாஜகவிலேயே மூத்த தலைவர், முன்னாள் தேசிய தலைவராக இருந்தாங்க, டிஃபென்ஸு, ஹோம் அஃபேர்ஸு எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்கிறாங்க, இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுபோன்ற மூத்த தலைவரை 24 மணி நேரத்தில் இங்கே அனுப்பி பார்க்குறாங்க. இன்னைக்கு நிதி வெளியிடக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே தான் நம்ம சுற்றி வந்தாலும் ஃபைனலாக நிதி வெளியிடக்கூடிய பொறுப்பு நிதியமைச்சருக்கு இருக்குது. இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் மேடம் அனுப்பி வைக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் டைம் கேட்ட உடனே நைட்டு 10:30 டைம் கொடுக்குறார். 10:30 ஒரு பிரதமர் முதலமைச்சர் டைம் கொடுக்குறாங்க, ஃபோனில் பேசுகிறாங்க. அதனால் பிரதமரை பொறுத்தவரை அவர் என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்கிறார்கள். பிரதமர் வந்து என்ன வேலையை செய்யணுமோ கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் நேற்று கோஆர்டினேஷன் மீட்டிங் நடந்திருக்க முன்தினம் தமிழகத்திலிருந்து அதிகாரிகள் அதை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இதை விட ஒரு பிரதமர் என்ன செய்ய முடியுங்கன்னா? நாடாளுமன்ற தேர்தலை தமிழோட பாஜகவோட பணிகள் எப்படி இருக்கு? ஆனால் நல்லா போயிட்டு இருக்கு. தொகுதி பொறுப்பாளர்கள், சட்டமன்ற பொறுப்பாளர்கள், மூத்த தலைவர்கள்லாம் களத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய யாத்திரை இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஒத்தி வச்சிட்டோம். சென்னை வெள்ளத்திற்காக, தென் தமிழ்நாடு வெள்ளத்திற்காக எங்களுக்கு யாத்திரையை முடிக்க வேண்டிய கட்டாயம், வேகமாக முடிக்கணும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு. அதனால் மறுபடியும் நீலேருந்து யாத்திரை பாபநாசம் கும்பகோணத்தில் ஆரம்பிக்கிறோன்னா யாத்திரை வேலையும் நல்லா போயிட்டுருக்கு, அரசியல் வேலையும் நல்லா போயிட்டுருக்கு, களப்பணி போயிட்டுருக்கு, ஆர்கனைசேஷன் ஒர்க் நல்லா போயிட்டுருக்குன்னா உறுதியாக இந்த முறை ஒரு பெரிய ஒரு ரிசல்ட்டு மக்களுடைய ஆதரவோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சி. தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் திருச்சியை வந்து இப்போ நிர்வாக காரணங்களுக்காக சென்னையில் பயங்கர பார்த்துட்டு இருக்கு. இப்போ திருச்சியை வந்து நீங்கள் இரண்டாவது தலைவரமாக அறிவிப்பீங்களா? ஆனால் அதுக்காக நேரமும் காலம் வரும்போது பேசுவாங்கண்ணா. ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு ஊர் இருந்தாவே அதுக்கு ஒரு சரித்திர சிறப்பு. அதனால தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாமே திருச்சியை சுற்றி சுற்றி வந்தாங்க. இரண்டு பேரரசுடைய பார்டரே எங்கள் பக்கத்தில் தான் இருந்துச்சு. திருச்சி கரூருக்கு இடையில தான் அந்த மதில் சுவரே இருந்ததுங்க. இது ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. நேரமும் காலம் வரும்பொழுது பேசுவாங்க. தேங்க்யூ அண்ணா. நிர்மலா சீதாராமன் அவங்க வந்திருக்காங்க, அடுத்து வரும்போது நான் சொல்றேன்.